ஆண் தூக்கி, சிவந்த மழு தூக்கி, அங்கத்தில் ஒரு பெண்ணை அணுதினமும் தூக்கி, கங்கையை திங்களை கதிர்த்த சடைமேல் தூக்கி, காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே, என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே. ஆஹா, அருமை அருமை. கொற்றவளே, நற்றமிழே, செந்தமிழே, எந்தமிழே, என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். உலகமெல்லாம் இருந்து தமிழின் புகழை பரப்பிக் கொண்டிருக்கும் தமிழின் தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் என் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குவதில் பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். ஒரு அற்புதமான பட்டிமன்றம் நக்கீரர் பரம்பரையிலிருந்து வந்திருந்து நல்லதொரு வாக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் நடுவர் பெருமகனாருக்கும், யதார்த்தத்தை பேச வந்திருக்கும் எனதனிக்கும், எப்படி வேணாலும் பேசலான்னு வந்திருக்கிற எதிரணிக்கும் என் வணக்கம். எனக்கு ஐயா, அதில் ஒரு சின்ன திருத்தம் சொல்லுங்க ஐயா. நீங்கள் வாட்டுக்கு நக்கீரன்ட்டிங்களே, முடியும் பொழுது நெற்றிக்கண்ணை திறக்க சொல்லிடுவீங்களோ? இல்லைங்க ஐயா, அது சிவன் பார்த்துக்குவாரு. இவன் பார்வை என்பது தீர்ப்பை மட்டுமே இருக்கும். ஆகா, அருமை. பலமுறை பார்த்திருக்கிறேன், நல்லதொரு தீர்ப்பை நீங்கள் வழங்கி இருக்கிறீர்களே. அருமை அருமை. ஐயா, எங்க அக்கா பேசினாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப அன்பா பேசுவாங்க. கண்டிப்பா பேசுவாங்க. ஆமா, பண்பா பேசுவாங்க, பாசமா பேசுவாங்க. ஆனா என்ன ஒண்ணு, எல்லாம் பொய்யாத்தான் பேசுவாங்க. ஆமாங்க, சொல்றாங்க வாழ்க்கைக்கு தேவை பணமா பாசமா. பாத்தீங்களா, நீங்களே பணத்துக்கு தானே முதல்ல கொடுக்குறீங்க. இல்ல இல்லைங்க, தீர்ப்பு கடைசியில தான் கொடுப்பேன். அவங்க சொல்றது, நீங்க பணத்தை தானே முதல்ல வச்சிருக்கீங்க, இப்ப பணம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு போறாங்க. அக்கா, அது அப்படி இல்ல. பணம் என்பது முதலில் வரும், அது எப்போது வேண்டுமானாலும் போயிரும். பாசம் என்பதுதான் கடைசி வரை வருங்கிறதுனால பாசத்தை கடைசியா வச்சிருக்காங்க. அருமை அருமை அருமை. அக்கா, எங்க அக்கா சொல்றாங்க, காசு இருந்தா எதை வேணாலும் வாங்கிடலாம், பணமும் கூட வாயை திறக்கும் அப்படிங்கிறாங்க. காசு இருந்தா எதக்கா வாங்குவீங்க? காரு வாங்கலாம், பங்களா வாங்கலாமே, சொத்து வாங்கலாம், வீடு வாங்கலாம், வாசல் வாங்கலாம், அம்மா அதை எப்படிங்க ஐயா வாங்க முடியும், அப்பா வாங்க முடியாது, பாசம் கண்டிப்பா, நேசம் எதுவுமே வாங்க முடியாதுங்க. பணத்தை வச்சு உண்மையான அன்பை ஒருபோதும் பணத்தை கொண்டு வாங்கவே முடியாதுங்க ஐயா. அதைத்தான் ஒரு கவிஞன் அழகா சொன்னா, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, நீயும் அம்மாவை வாங்க முடியுமா, ஆயிரம் உறவு உன்னை தேடியே வந்தாலும் தாய்போலே தாங்க முடியுமா, உன்னையும் என்னையும் படைச்சதிங்க யாரடா, தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. அருமை அருமை ஐயா. உண்மையான அன்பை ஒருபோதும் விலை கொடுத்து வாங்க முடியாது. பணத்தினால் எதை வாங்க முடியும்? நாயை வாங்க முடியும், ஆனால் அதன் வாழை ஆட்டுறதுக்கு பாசத்தாங்க முடியும், பாசத்தால தாங்க முடியும். கண்டிப்பா விலை கொடுத்து நாயை வாங்க முடியும், ஆனா அதை வாழாட்ட வைக்கணும்னு எதனாலதான் முடியும்? பாசம் காட்டணும் இல்லையா? பணம் கொடுத்தா வீடு வாங்க முடியும், ஆனா சந்தோஷத்தின் சாவி பாசத்திட்ட தாங்க இருக்கு. ஐயா, பணத்துல மெத்த வாங்கலாம்ங்க அக்கா, ஆனா அதுல தூக்கம் வரணும்னா அன்னை மடி என்ற பாசம் தாங்க வேணும். கண்டிப்பா ஐயா. இப்ப திருமண வீடு எல்லாமே இப்ப எல்லாம் ஆன்லைன்ல போயிடுச்சு. திருமண வீடுக்கு எல்லாமே ஏ டு இசட் ஒரு முறை கொண்டு வந்துட்டான். தமிழரின் பாரம்பரியமும் பண்பாடும் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்று கேள்வியை நம்ம எழுகிறது. ஏ டு இசட் வர்றதுக்கு பந்தக்கால் நட்டுறதுல இருந்து கடைசி போட்டா முடிச்சு வீட்டுக்கு போற வரைக்கும் எல்லாமே ஏ டு இசட். நான் பணத்தை கொடுத்தா வந்துடலாம் அவருடைய தங்கைக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணிருப்பாங்க. அந்த சூழ்நிலையில வந்து தன்னுடைய தங்கையினுடைய திருமணத்தை எப்படி எல்லாம் நடத்தணும்னு சொல்லி அந்த நாகேஷ் அவர்கள் கனவு காணும் பொழுது அந்த இடத்துல ஒரு பாட்டு ஒன்று வச்சிருப்பாங்க. சொல்லுங்க, நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு பாத்துருக்கீங்களா ஐயா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். கல்யாண சாப்பாடு போடவா, கண்ணே கூடவா, ஒத்து ஊதவா, இந்த ஊருக்கெல்லாம் பாக்கு வச்சு மேளம் கொட்டவா, தன்னானே தானனே தானனே, தன்னே தானனே, தன்னே தானனே 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 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் பொழுது அந்த அண்ணனினுடைய கனவுகளை அடுக்கிறான் பாருங்க. தங்கச்சிக்கு 10 புள்ள பிறக்கணும், ஒத்த புள்ள இல்லை,
தங்கச்சிக்கு பத்து புள்ள பிறக்கணும், நாம் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். தங்கச்சிக்கு பத்து புள்ள பிறக்கணும், நாம் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். இந்த சந்தோஷம் பணத்துல கிடைக்குமா? என்னமா பேசுறீங்க நீங்க? அடுத்த ஒரு வாரம் பேச போறாரு. அடடா, அருமை அருமை அருமை. மாமான்னு சொல்லணும்னு சொல்லும் போது எனக்கு இன்னொன்னு கூட ஞாபகத்துக்கு வருதுங்க ஐயா. ஐயா, பணத்துல வச்சு என்னங்க ஐயா பண்ணிட முடியும்? ஒரு அண்ணன் தங்கையை திருமணம் முடித்து கொடுக்கிறான், அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது என்ற ஒரு செய்தியை கேட்ட உடனேயே அவனுக்கு என்ன, என் மருமகன் இதோ வந்து விட்டான் என்று சொல்லி அந்த சந்தோஷத்துல பாருறாங்க ஐயா. அட்டு பால் குடிச்சாரு வழிஞ்சு போகும்னு, எருமை பால் குடிச்சா எப்போ வந்து சேருமுன்னு, காராம் பசு ஓட்டி வாராண்டி தாய் மாம வெளியில சங்கு செஞ்சா விளக்கி வைக்க வேணும்னு, தங்கத்தில் சங்கு செஞ்சு தாராண்டி தாய் மாம பச்சை உடம்பு காரு பார்த்து நடக்க சொல்லுங்க, இயரும்பு அண்டாம எட்டி இருக்க சொல்லு, மச்சான துணி பொட்டி பாடுக்க சொல்லு, மானுத்து மந்தையில மாங்குத்தி பெத்த மயிலே. உண்மையாலும் இதெல்லாம் வந்துங்க ஐயா உறவு முறைகளை சொல்லி கொடுத்த படங்கள்னு இதெல்லாம் சொல்லலாம். ஒரு தாய் மாமனுக்கு அந்த மருமக பிள்ளை மீது என்னெல்லாம் அந்த முறைகள் உண்டு அப்படிங்கிற ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இன்னைக்கு பார்க்க முடியுதா? இல்லை காசு கொடுத்ததை வாங்கிட முடியுமா? நீங்க சொன்ன மாதிரி காசை கொடுத்த எதுவுமே வாங்கிட முடியாதுங்கிறதான விஷயம் ஐயா. கவிப்பேரரசு வைரமுத்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாடல்களை இன்றும் எழுதிவிட்டார். ஆனால் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதை என்று அவர் நேர்காணல் கேட்கிறாங்க ஐயா. அவர் சொல்றாருங்க ஐயா, ஒரே ஒரு கவிதையை மட்டும் கோடிட்டு காட்டுகிறார். இதுவரைக்கும் நான் எழுதிய கவிதைகளில் எனக்கு மிகச்சிறப்பான கவிதை என்று சொல்லி ஒரு கவிதையை கோடிட்டு காட்டுகிறாருங்க ஐயா. ஆயிரம்தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளே ஓம்பெருமை ஒத்தவரி சொல்லலையே, காத்தெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் மகன் எழுத்து, ஊரெல்லாம் மகன் பேச்சு ஓங்கிர்த்து எழுதலையே, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய்பத்து எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய்பத்து எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, பொன்னையா பெத்த பொன்னே புலமகளே என்னை புறந்தல்ல இடுப்பு வலி பொறுத்தவளே. வைரமுத்து பிறப்பானு வயிற்றில் நீ சுமந்ததில்லை, வைரமுத்து பிறப்பானு வயிற்றில் நீ சுமந்ததில்ல, வயிற்றில் நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்து ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து வச்சு எழுதுறான் பாருங்க. அடுத்து கண்ணு காது மூக்கு வச்சு, எப்படி கண்ணு காது மூக்கு வச்சு கருப்பா ஒரு குண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப, கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ இல்ல தரணியால வந்திருக்கும் தாசில்தார் இவன் தானோ, இந்த விவரம் ஏதும் யாதுன்னும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த உன்ன நினைச்சா அழுக வரும்னா. அதை சொல்லி முடிச்சு கடைசியில சொல்வாரு, வைகையில ஊர் முழுக எல்லோரும் சேர்ந்தழுக, வைகையில ஊர் முழுக எல்லோரும் சேர்ந்தழுக, கைப்பிடியா கூட்டி வந்து கரசேத்து விட்டவளே, எனக்கொன்னு ஆச்சுதுன்னா உனக்கு வேறு பிள்ளையுண்டு, எனக்கொன்னு ஆச்சுதுன்னா உனக்கு வேறு பிள்ளையுண்டு, உனக்கொன்னு ஆச்சுதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கான். அபாரம் அபாரம் அபாரம். இந்த தாய் பாசத்தை வாங்க முடியுமா பணத்தை கொடுத்து? முடியுமா ஐயா? நீங்க கோடி கோடியா கொட்டி கொடுக்கட்டும், கடைசியில தமிழனின் பாரம்பரியத்தோடு பிறக்கையிலே வந்து ஒரு மாமனும் உறவுகள் எல்லாம் ஒரு துணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவன் இறந்து போகையிலும் தமிழனின் பண்பாடு கோடி துணின்னு ஒண்ண போடுவாங்க ஐயா. அந்த கோடி துணியில் தான் அந்த உறவு பின்னப்பட்டு இருக்கிறது. கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் அந்த கோடி துணியின் உறவை நம்மால வாங்க முடியுமா பணத்தால? ஐயா, நான் முத்துக்குமார்கிட்ட கேக்குறாங்க, உங்க அப்பாவை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அவர் சொல்றாரு அப்பாவு அப்பா மகன் உறவு எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு, என் அப்பாவின் தோளில் மீது ஏறி நின்று நான் சாமி பார்க்கையில் எனக்கு தெரியவே இல்லை, நான் ஏறி நின்றதே என் சாமியின் மீது தான் என்றுங்கிறாங்க ஐயா. அப்படிப்பட்ட உறவுதான் யாரு அப்பா மகன் உறவு. பணக்கார அப்பா பொம்மை வாங்கி தருவாரு, பிள்ளை கேட்டா பணக்கார அப்பா பொம்மை வாங்கி தருவாருங்க, பாசக்கார அப்பா தாங்க பொம்மையாவே மாறுவாரு. பணம் இருந்தா வாங்கி தர மட்டும்தான் முடியும், பாசம் இருந்தா தான் சந்தோஷத்தை அள்ளித்தர முடியும். ஐயா, இங்க இருக்கிறவங்க எல்லாமே அக்கா சொன்ன மாதிரி குடும்பத்திற்காக நான் பணத்தை சேர்க்கிறேன் பணத்தை சேர்க்கிறேன் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். சற்று அவங்களுக்கு தெரியறதே இல்லை, அவங்க குடும்பத்தை விட்டுட்டு ஓடிட்டு இருக்காங்க ஐயா. அது மட்டும் இல்ல, கடைசி அவனை சொல்லி முடிச்சேன், எல்லையில் இருக்கான் இல்லையா வீரன். இன்னைக்கு நாம பேசிக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் மகிழ்ந்து கொண்டும் இருக்கிறோம் ஐயா, சந்தோஷமா இருக்கிறோம், அவ்வளவு மகிழ்ச்சி கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கு இருக்கிற வீரன் எதற்காக இருப்பான் தெரியுமா? நமதின் மீது கொண்ட அன்பினால்
எல்லையில் இருக்கிற வீரனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. அவன் அங்கிருந்து இங்கு வருகிறான், திருமணமும் முடிகிறது, 3 மாதங்கள் இங்கே இருக்கிறான், அந்த மனைவியோடு தங்கியிருக்கிறான். எல்லையிலே போர் பதட்டம், திரும்பி எல்லைக்கு செல்கிறான். இப்போ அந்த மனைவி கருவுறுகிறாள், அந்த தகவலை சொல்கிறாங்க, வர முடியாது. அந்த மனைவி குழந்தை பெறுகிறாள், அந்த தகவலையும் சொல்கிறாங்க, வர முடியல. அந்த குழந்தைக்கே 1 வருடம் ஆகிறது. இந்த குழந்தை பேச துவங்குகிறது. அப்பா அப்பான்னு சொல்லி அந்த மலலை மொழி அங்கிருந்து பேசுகிறான், கேட்குறான். அப்போது இந்த அம்மா சொல்கிறாங்க, தங்கம் அப்பாவுக்கு 1 முத்தம் கொடுத்துட்டான்னு சொல்லும்போது இந்த குழந்தை அழகாக தன் மலலை மொழியில் முத்தம் கொடுக்குறா. அதுக்கு அங்கிருந்துட்டு சொல்கிறான் அந்த எல்லையில் இருக்கிற இராணுவ வீரன், தங்கமே செல்லமே, இந்த அலைபேசி நீ தரும் முத்தத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு வரும் சத்தத்தை மட்டும் தந்து கொண்டிருக்கிறது. இந்த அலைபேசி நீ தரும் முத்தத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு வரும் சத்தத்தை மட்டும் தந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நான் காத்திருப்பேன், நாட்டை காப்பேன். ஏனென்றால் உனக்காகவும் என் தாய் நாட்டுக்காகவும் பாசம் வைத்திருக்கிறேன்னு சொல்லி கவிதை பாடி காத்து கொண்டிருக்கிறானே. எல்லையில் இருக்கிற வீரனுக்கு பணத்தை கொடுத்தா பத்தாதுங்க, பாசம்தான் கொடுக்கணும். நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன், மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். மனம் மனம் அது கோவிலாகலாம். கோவிலாகிற மனத்தை பணத்தை கொண்டு நிரப்பி விடாமல் பாசத்தை கொண்டு நிரப்புங்கள், அது நிச்சயமாய் ஒரு நாள் கோவிலாகும். எனவே ஆனந்த வாழ்வினை அள்ளி தருவது பாசமே 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 என்று நல்லதொரு தீர்ப்பினை வழங்குமாறு நடுவரவர்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.